தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் 53% குறைந்துள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். பொதுமக்களிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இன்று தொடங்கி 1 மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, இணையமைச்சர் வி கே சிங், நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி அமிதாப் காந்த் ஆகியோர் கலந்து கொண்டு 1 மாத கால நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, விபத்துகளை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று பாராட்டு தெரிவித்தார். இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் மூலம் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறையும் என்று அமைச்சர் கூறினார். தலைக்கவசங்களை மேலும் வசதியான முறையில் தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சாலை விபத்துகளால் ஒவ்வொரு நாளும் நாடு முழுவதும் சராசரியாக 415 பேர் உயிரிழப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களை 70% உயிரிழப்பதாகவும் அமைச்சர் கூறினார். 2025 ஆகஸ்ட் மாதத்திற்குள் சாலை விபத்துகள் மற்றும் அவற்றால் ஏற்படும் இறப்புகளை 50% குறைப்பதற்கு இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், விபத்துகள் தனிநபரின் குடும்பத்தை மட்டும் பாதிப்பதில்லை என்றும் அவை நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிப்பதாகவும் கூறினார். விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் 3% அளவுக்கு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் இளைஞர்களே பெரும்பாலும் விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு 1 மாத காலம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்டவை பங்கேற்கின்றன. இந்த 1 மாத காலமும் சாலை பாதுகாப்பு தொடர்பான குறும்படங்கள் வெளியீடு, கருத்தரங்குகள், பல்வேறு போட்டிகள் போன்றவை நடத்தப்பட உள்ளன.